வெல்கம் டு டிஸ்கோ கேமிங் சேனல். இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னா டெர்மினல் எஸ்கேப் த கேம் வீடியோ பார்ப்போம். பார்த்து வேணுமா கேங்க? நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் வீக் போட பார்க்குறேன். அவங்க கேமை பார்ப்போம். அட பாவீங்கடா, இந்த கேம் எப்படி இருக்கா? ஏதோ ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணியிருக்கு. என்னடா போக முடியாது, ஓ இப்படி வரணுமா? என்னடா இது, கரெக்டாக வழிபாடா? உடைப்போம் உடைப்போம் உடைப்போம். என்னடா எங்கடா போகுது? ஐயோ இந்த வழியா, ஓ இந்த வழியா, இந்த வழியே காணும். அட பாவீங்கடா. சரி, இங்கே ஒரு வயிறு காட்டு போவோம். சரி ஓகே ஓகே, நம்மளுக்கு நல்லதாக போச்சு. என்னடா நம்ம காட்டுறீங்க, படம் ஓடுது. ட்ராக் ப்ராஸ் இந்த ப்ராஸ் இந்த ப்ராக் ஆக்டிவ் டிஎன்டியா. போவோம் போவோம். மிஸ்டேக் சம்திங் மிஸ்ஸிங். ஐயோ இது எப்போ முடியும் தெரிய, என்னால் போக முடியா? இது என்ன இது? சரி எடுத்து போவாங்க, அங்கே போவோம். இன்னமும் காட்டுறாங்க, ஆனால் போக முடிய. இந்த கேம் நிறைய பக் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ண நல்லது. நான் கேம் என்னடாது எவனும் பாம்பு வச்சுட்டாயா? ஃபஸ்ட் இந்த பாம்பை போய் நம்ம டிஆர்பீட் பண்ண போகிறதுக்கு, அதான் ஸ்டோரியோ? எதுக்கு வேறு போகிற இது எப்படி வேறு வேணுமா பண்ணலாம்? தெரிய திண்டிக்கிறதா? நம்ம நேராகவே போவோம். நம்ம எப்படா நினச்சி ஏதோ நிறைய கல்யாணம் இருக்குன்னு கேட்குறேன். ஏதோ ஸ்டோரி பேஸ் த வைட் மிஸ்ஸிங் தான். ஏதோ வயது மிஸ் ஆகிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? நடக்கிறது ஓப்பன் பண்ண முடியலையே. சாவி இருக்கா இருக்கு? சாவி இருக்காடா இருக்கு இல்லையா? நாங்கள் திருப்பி திருப்பி பார்க்குற சாவியை ஒன்று கொடுக்கலாம். ஓப்பன் ஆக மாட்டேது. ஓப்பன் ஆனால் தான் நம்ம உள்ளே போகணும். ஓப்பன் ஆகிடு, ஓப்பன் ஆகிடு. ஐயோ சாவியை காமிங்க. இது சாவி இருக்கா என்னாக சும்மா வச்சுருக்கீங்கண்ணா? ஓ சாவி, இப்போ சாவி இருக்க இடத்துக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் காய்ஸ். இது நீங்கள் மாட்டிக்கிட்டால் அது ஒரு பக்குன்னு நினைக்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் நீங்கள். ஆனால் இந்த கேம் ஒரிஜினலாகவே கிராஃபிக்ஸாக வேறு முடியும். இது ஒரு மொபைல் கேம் சொன்னால் நம்பவே முடியாது. சாவியாட கையை ஸ்டோர்றாங்க. என்னமோ ப்ராண்ட் டிஆர்பிட் பண்ணுறதா இன்வெர்ட் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ வயிறு மிஸ் ஆச்சுன்னாங்க வந்து அண்ட வயிறு தான். இது சாவி கிடையாது அடாது. இந்த வயிறு வச்சா தான் ஓ அந்த ஓடு 2020 ஒரு கேம் வச்சு பார்த்தீங்கன்னா எழுதுன்னு ஒரு கேம். அந்த கேம் கான்செப்ட் மாதிரியே இருக்கு. என்னடா பண்ண, என்னடா காசு கேட்கணும் காயினா? ஓ இதை தீர்ப்பணுமா? ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பசு மாதிரி. இதை நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணோம். இதை நம்ம முன்னாடியேப்பா, இது எப்படி தீர்ப்பு? மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு தீர்ப்புனா அந்த தீர்ப்புலாம், ஆனால் கீழே இருக்கிறது தான் நம்ம முக்கியம். வாங்க சும்மா அடிச்சு விடுவோம், கரெக்டாக வந்தால் நம்மளுக்கு நல்லது தான். இதை பண்ணுறோம் பண்ணுவோம்.
இப்போதைக்கு முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வச்சாச்சே பாட்டி வந்துடுது மே ஓப்பன் ஆக எனக்கு பணம் கட்டினா தான் ஓப்பன் ஆகும். இப்போ கரெக்டாக தான் வச்சேன் நானே மிஸ் ஆஃப் பண்ணேன். ரொம்ப பெருசாக இருக்க போகிறது. சரி நம்பர் 3க்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்க ஃப்ரீஸ் ட்ரிக்கு யூஸ் பண்ண ட்ரிக்கு மாஸ் காட்டுறோம் எரிக்கி விடும் மட்டோமா. அதான் நம்ம ஸ்டைலாக யார் பாட்டது அப்போவே அங்கே தான் இப்போ பாட்டுக்கு தான் மிஸ் வந்து சந்தி. இப்போ காய்ஸ் பாட்டு ஒன்று பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஏதோ போட்டியாக தொடர்கிறான் தெரியவே தொடரா தொடரா லிஃப்டா அவ்வளோதான் கேம் ஓவர் காய்ஸ். நம்ம பார்ட் 2 தான் வந்து சந்திப்போம். பாய் காய்ஸ்.